ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சோபிஸ் ஹோம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டம்ளர் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா தோசை மாவு அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் சேராத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி பாருங்கள், கரண்டியில் எடுத்து ஊற்றுனா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அரிக்கரண்டியில் நம்ம பூந்தி செய்யலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதை லைட்டாக எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த கரண்டியை. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக இப்படி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக உருண்டு உருண்டையாக வரும் பூந்தி. உங்களுக்கு கொஞ்சம் வால்வாலாக வந்துச்சு அப்படின்னா லைட்டாக மறுபடியும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் ஒரே சைஸில் இருக்கு. எண்ணெய் உட கோதி அடங்கினதும் நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு சவுண்டே நல்லா கேட்கும், அந்த டைமில் இதை நம்ம வெளியெடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துருவோம். கடைசியாக ஒரு 10 முந்திரியை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து பூந்தியில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம பூந்தியோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பூண்டை வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பூண்டு நல்லா பொறிஞ்சதும் இதை எடுத்து நம்ம பூந்தியில் சேர்த்துடலாம். கடைசியாக நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்த கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எங்கிட்ட வந்து ட்ரை கருவேப்பிலை தான் இருக்குது, நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான கார பூந்தி ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.